Hi friends, welcome to Freedom Board YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே எளிய முறையில் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஓவன் பீட்டர் எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப எளிமையான முறையில் இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு நான் பீனட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பீனட் வந்து ஒரு ஆஃப் பவுல் அளவுக்கு எடுத்து வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற மாய்ஸ்சர் மட்டும் போகணும், ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தோல் வந்து தானாகவே பிரிஞ்சு வரணும். இப்போ இது தோல் நீக்கிட்டு இதை எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வளர்ந்து கலந்து விடணும். இதுக்கு சிம்பிளான வே பார்த்திங்கன்னா, மிக்சி ஜாரில் முட்டையும் சர்க்கரையும் கலந்துக்கிட்டு நல்லா வந்து மிக்சியை ஓட்டி விடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பீட்டாகி வந்துடும். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் மிக்சியை வந்து கண்டினியூஸாக ஓட விடாமல் விட்டு விட்டு வந்து நீங்கள் மிக்சியை வந்து ஓட்டணும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பவுலில் ஆஃப் வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு கட்டிப்படாமல் வரும். அடுத்த ஆஃபையும் சேர்த்துட்டேன். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிறேன். நான் 20 ml பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாலும் பார்த்திங்கன்னா ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பால் வந்து வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப சில்லுன்னு வந்து ஆட் பண்ணாதீங்க. கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்காக இதில் நான் 1 gram அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது கேக்குக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு பேனுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் பட்டர் வந்து தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 1 hour இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மாவு ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மேலே வந்து இப்போ நான் பீனட் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தவா வச்சுருக்கேன். தவாவை நல்லா 5 minutes ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேக்கோட பேனை வச்சு மூடி வச்சிடுறேன். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 30 to 40 minutes வரைக்கும் பேக் பண்ண போகிறேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சைடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இப்போது சென்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. நான் இப்போ ஒரு கத்தி வச்சு செக் பண்ணுறேன். பாருங்க, சூப்பர்பாக குக் ஆயிடுச்சு.
பாருங்கள் இப்போ சைடெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போது பிளேட்டில் லைட்டாக வந்து பேனில் சாய்க்கிறேன். இப்போ கேக் நல்லா குக் ஆகிருந்தால் தானாகவே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி இப்போது திருப்பி போட்டு பார்ப்போம். பாருங்கள் ஸோ இதை ப்ரெஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ கட் பண்ணி இதில் ஒரு பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.